ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சுரைக்காய் அடை. இதெல்லாமே சுரைக்காயை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தான் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், இதுக்கு நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வைக்கணும். நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக பச்சை அரிசி, ஒரு டம்ளர் ஃபுல்லாக புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் ஹாஃப் டம்ளர் துவரம்பருப்பு, ஹாஃப் டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நான் வந்து ஒரு 3 ஹார்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதுலேயே காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 2 பல் பூண்டு. தண்ணியில் வந்து இது ஒரு 3 மணி நேரம் ஊறணும். நல்லா அரிசி பருப்பு மிளகாவை லாஸ்ட் ஒரு 1 ஹவர் ஊற வச்சா போதும். அடுத்தது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுல் ஃபுல்லாக. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, உப்பு, சுரைக்காயை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட டிஷ்ஷில் சேர்க்க போகிற ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட். என்னென்னா, நம்ம சுரைக்காயை கட் பண்ணோன்னா உள்ளுக்குள்ள விதைப்பகுதியெலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அதை யூஸ்வலாக நம்ம எடுத்து போட்டுருவோம். பட் இதில் நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். இப்போது மிக்சியில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி, மிளகா, பூண்டு, நம்ம ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, மேலே அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். மிளகாயை 1-2 கிள்ளி போட்டுக்கோங்க. நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு அரைக்கலாம். நான் சும்மா இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. குறக்குறப்பான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. கலருக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சுரக்காய், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த பருப்பு யூஸ் பண்ணும்போதும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது உப்பு. பாருங்கள், எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம அடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மிக்சிங்லாம் முடிஞ்சு ஒரு 1/2 ஹவர் நம்ம அப்படியே அதை வச்சிடலாம். அதுக்கப்புறமா அடை தட்டினோன்னா சுரக்காயில் அந்த மாவோட ஃப்ளேவரில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து போடுங்க. அந்த கரண்டியை வச்சு எவ்வளோ தூரம் உங்களால் வந்து எலாபரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். மீதிக்கு கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு உங்கள் கையாலேயே அப்படியே லைட்டாக பெருசு பண்ணி விடுங்க. அப்போ ரொம்ப மெலிசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் கரண்டியை வச்சே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் சேருங்க. நான் ஒரு 3 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். உங்களுக்கே தெரியும் அந்த மேலே இருக்க லேயர்ஸ்லாம் நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் ஆகும். அந்த சமயத்தில் திருப்பினிங்கன்னா அடை உடையாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், மேலெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம திருப்பி போடலாம். ஃபஸ்ட்டு கார்னர்ஸ்லாம் தோசை திருப்பியை வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்புறமா திருப்பி போடுங்க. அவ்வளோதான். நான் இதில் வேறு எந்த ஸ்பைசஸுமே சேர்க்கலை. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மாவு கூட நீங்கள் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுரக்காய் அடை ரெடி ஆகிடுச்சு. இது நார்மல் பருப்பு அடையை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சுரக்காய்க்குள்ளே இருக்க அந்த விதை இருக்கிற பகுதி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இதோட டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சில பேர் பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் சேர்ப்பாங்க. நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா அப்படி சேர்த்தா கிறிஸ்பினஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் சேர்க்குறதில்ல. உங்களுக்கு சேர்க்க விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்டு பாருங்கள். ஹாப்பினஸ் இஸ் ஹோம் மேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.